தஞ்சையில் இரண்டு மகன்களை தவிக்கவிட்டு 25 வயது இளைஞரை 40 வயது பெண் திருமணம் செய்த சம்பவத்தின் பின்னணியை காணலாம். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே வசிக்கும் பெண்ணின் கணவர் குடும்ப சூழ்நிலை காரணமாக வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். அந்த பெண்ணிற்கு 40 வயதாகும் நிலையில் சுமார் 20 மற்றும் 22 வயதில் 2 மகன்கள் உள்ளனர். பொழுது போகாததால் ஃபேஸ்புக்கில் தனது கவனத்தை முழுமையாக செலுத்தியுள்ளார். அதில் நண்பர்கள் அதிகம் சேர சேர தன்னை பற்றி சில ஆண் நண்பர்களிடம் ஃபேஸ்புக்கில் சாட் செய்துள்ளார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் மட்டும் நெருக்கம் காட்டியுள்ளார் அந்த பெண். 40 வயதான இப்பெண் கடலூரை சேர்ந்த 25 வயதான இளைஞரிடம் ஃபேஸ்புக் மூலம் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது. இன்னும் எத்தனை நாட்களுக்குதான் ஃபேஸ்புக் மூலமாகவே பேசுவது என அந்த இளைஞர் கேட்க, நேரில் சந்திக்க பெண்ணும் பச்சை கொடி காட்ட கடலூரில் இருந்து ஒரத்தநாடுக்கு பறந்து வந்துள்ளார் அந்த இளைஞர். ஒரத்தநாடு அருகே தனது சகோதரியின் வீட்டில் தங்கிய இளைஞர் வாடகைக்கு ஆட்டோ எடுத்து ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் இருவரும் தனியாக சந்தித்தும் நெருக்கமாகவும் இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பெண் தற்போது 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார். கள்ளக்காதலை மறைத்த தன்னால் வயிற்றில் வளரும் குழந்தையை மறைக்க முடியாது என்று எண்ணிய அந்த பெண் அந்த இளைஞருடனே சேர்ந்து குடும்பம் நடத்தவும் முடிவு செய்துள்ளார். அதன்படி தனது 2 மகன்களையும் துச்சமென நினைத்து வெளிநாட்டில் கணவன் உழைத்து அனுப்பிய பணத்தையும் அதன் மூலம் வாங்கிய நகைகளையும் எடுத்துக்கொண்டு அதிகாலை வேளையில் தனது கள்ள காதலனுடன் ரெக்கை கட்டி பறந்து சென்றார் அந்த 40 வயது பெண். தன்னை விட 15 வயது குறைந்த இளைஞர் எனவும் பாராமல் அவரையே திருமணமும் செய்து கொண்டார். காலை எழுந்தவுடன் தாய் வராததால் படபடப்புடன் இருந்த மகன்கள் வெளிநாட்டில் இருக்கும் தனது தந்தைக்கு போன் செய்து தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் மூத்த மகன் காவல் நிலையத்திற்கு சென்று அம்மா காணவில்லை என புகாரும் அளித்தார். மனைவி எங்கே சென்றாள் என மகன்களின் செல்போன் அழைப்புக்காக காத்திருந்த கணவருக்கு மனைவியின் வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து மெசேஜ் வந்ததும் பூரித்து போனார். ஆனால் அந்த பூரிப்பு சில வினாடிக்குள் மறைந்து போனது. காரணம், அந்த பெண் தனக்கு திருமணமான புகைப்படம் மற்றும் அதனுடன் சேர்ந்து வேறொருவரை திருமணம் செய்து கொண்டதற்கான காரணத்தை ஆடியோ பதிவு செய்தும் அனுப்பியுள்ளார். அந்த புகைப்படத்தையும் ஆடியோவையும் கேட்ட கணவன் பேரதிர்ச்சி அடைந்தார். அந்த ஆடியோவில் கணவன் திட்டியதால் விரக்தியில் இருந்தது முதல் கர்ப்பமாகி திருமணம் செய்தது வரை தனது பக்கம் உள்ள நியாயத்தை அடுக்கடுக்காக கூறியுள்ளார் அந்த பெண். அவங்க வந்து எனக்கு 5 வருஷமா தெரியும். 5 வருஷமா அவங்க வந்து என்ன லவ் பண்ணாங்க. நான் அப்போ சொன்னேன், உண்மையான லவ்வாக இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, 4 வருஷம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால எனக்காகவே வெயிட் பண்ணாங்க. உங்கள் அம்மா பேசுவாங்க என்கிட்ட, உங்கள் அம்மா என்கிட்ட வாரத்தில் 3 நாள் 4 நாள் டெய்லி பேசுவாங்க. 1 வாரம் 2 வாரம் உங்கள் அம்மா பேசுவாங்க, அவங்க அக்காவும் பேசுவாங்க. அவங்க அக்கா வந்து இங்கே தான் இங்கே தான் இந்த நம்ப சைடில் தான் இருக்காங்க, அவங்க நல்லா பேசுவாங்க. அதனால் வெயிட் பண்ணதுனால எங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் நீ ஆப்ரேஷன் பண்ணதுன்னு சொன்ன பாரு, அது வந்து அந்த ஆப்ரேஷன் கூடாது போய், ஆனால் வந்து கோயம்புத்தூரில் போய் நாங்கள் லேசர் மூலியமாக எனக்கு ஓட்டை போட்டு அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 4 மாதமாக இருக்கேன், வயிற்றில் கலந்துருக்கு. அதனால தான் நான் கிளம்புறேன். என்னோடய சேஃப்டிக்கு தான் இந்த நகை பணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிம்மதியாக அங்கே போனால் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வேன். எந்த சந்தோஷமும் இங்கே அனுபவிக்க கிடையாது. அது நினச்சிதான் அவங்க கூட போய் தான் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். நல்லபடியாக அந்த குழந்தைய வைத்துக்கிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ போகிறேன். நீங்கள் நல்லா நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் பசங்கள் கூட நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இதுக்கு பிறகாவது நல்ல விதமாக இருங்க.
குடிக்காமல் போகாமல் பிள்ளை பார்த்துக்கிட்டு இருங்க, அவன் பெரியவனாக போயிட்டான் போகிறான், நல்ல வசதி வைப்பேன். ஏன்னா வந்து சனிப்பாக்கம் அவன் வெளியாக போகுது வெளியாக போகுதுன்னு சொல்லுவீங்க, நீ சனியே சனியே சனியேன்னு சொல்லி எனக்கு அப்போவே எனக்கு வெறுப்பு தட்டிடுச்சு. குடும்பத்தை மறந்த தாய் தனது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து செல்ல பிள்ளைகள் இருவரும் ஆறுதலின்றி நிற்கதியாய் நிற்க எதுவும் செய்ய முடியாமல் கடல் கடந்து சென்றுள்ள தந்தையோ பரிதவிக்கும் நிலையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது.